வெல்கம் டு மிச்சிசேயும். இன்னி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பற்றி பார்க்க போகிறோம். ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் கரேபியன்ஸில் உள்ள ரெண்டு ஐலாண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ்குள்ள ஒரு 13 இண்டிபெண்டன்ட் ஐலாண்ட் கண்ட்ரி இருக்குது. அந்த 13 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியாகவும் வந்து இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட்டுன்னு சொல்லி மூணு கலர் இருக்கும். அந்த மூணு கலரும் பார்த்தீங்கன்னா பூமி, நீர், நெருப்பு அப்படிங்கிற மூணு விஷயத்தை வந்து குறிக்குதா. ரெட் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள சூரிய ஒளியை குறிக்குதா, அப்புறம் இந்த நாட்டு மக்களோட தைரியத்தையும் வந்து ரெட் கலர் குறிக்குதா. ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட அமைதியும் அவங்களோட தூய்மையும் வந்து ஒயிட் கலர் குறிக்குதா. பிளாக் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட கடின உழைப்பையும் இந்த நாட்டோட செழிப்பையும் வந்து பிளாக் கலர் குறிக்குதா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சுமார் 5131 ஸ்கொயர் கிலோமீட்டரா. ஸோ நிலப்பரப்பு படி உலகளவில் 31st சின்ன நாடாக வந்து இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இருக்குது. இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 44% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 638 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 470 வகையான பறவைகள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதா. கரேபியன் நாடுகளே பறவைகளை ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் நாடாகவும் வந்து இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ சொல்கிறாங்க. ஸோ இந்த பறவை வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட தேசிய பறவையாகவும் தேசிய அடையாளமாகவும் வந்து ரெண்டு பறவை இருக்குதாமா. ஸ்கார்லட் ஐபஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பறவையும் கொக்குரிக்கோ அப்படிங்கிற இன்னொரு வகையான பறவை. இந்த ரெண்டு பறவை வந்து இந்த கண்ட்ரியோட தேசிய அடையாளமாகவும் இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே சுமார் 14,04,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம இந்திய மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் அதிக அளவில் வாழ்கிறாங்களா. சுமார் 42% வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்காங்களா. 1845 வந்து பிரிட்டிஷ்காரை வந்து நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி ரூல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இந்த கண்ட்ரியில் வந்து இந்த சுகர் பிளான்டேஷனுக்காகவும் அப்புறம் இந்த காஃபி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவுக்காகவும் நம்ம இந்தியாவிலிருந்து சுமார் 227 பேரை வந்து இந்த கண்ட்ரியில் வந்து வேலை வாங்கினாங்களா. அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன்ஸ் இங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்களா. இப்போ இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக வந்து நம்ம இந்தியர்கள் தான் இந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்காங்களா. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 38% வந்து ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து வாழ்கிறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ரிலிஜன் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டி சுமார் 63% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக ஒரு 20% வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து முஸ்லீம் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 12 லாங்குவேஜ் பேசுறாங்க. இந்த 12 லாங்குவேஜில் இங்கிலீஷ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1889 1962 வரைக்கும் பிரிட்டிஷ்காரனோட கண்ட்ரோலில் வந்து இந்த கண்ட்ரி இருந்ததாமா. இந்த நாட்டில் அதிகபட்சமாக வந்து இந்தியன்ஸ் வாழ்றதுனால இந்த கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா 1962 இந்த கண்ட்ரிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியை பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்காரன், டச்சுக்காரன், ஸ்பெயின்காரன் சொல்லி மூணு நாடுகள் வந்து இந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணாங்களா. அதில் 16th century ஸ்பெயின் காரை இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய டைத்தில் பார்த்தீங்கன்னா போர்ட்டா ஸ்பெயின் சொல்லி ஒரு சிட்டி வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த சிட்டி தான் இப்போ இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா கரேபியன் நாடுகளே ஒரு மோஸ்ட் எக்கனாமிக் சிட்டியாகவும் வந்து இந்த போர்ட்டா ஸ்பெயின் சிட்டின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரேபியன் நாடுகளே ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வந்து இந்த போர்ட்டா ஸ்பெயின் இருக்குதாமா. ஸோ இந்த சிட்டியில் உள்ள பிரபலமான ஒரு இடமா பார்த்தீங்கன்னா குயின் பார்க்கா சவனான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. சுமார் 260 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு இடமா இருக்குது. அது மூலமாக இந்த பார்க்கை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்கார இந்த கண்ட்ரி ரூல் பண்ணக்கூடிய டயத்தில் அந்த ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சரை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய பில்டிங் வந்து இந்த பார்க்கை சுற்றி வந்து கட்டி வச்சிருக்காங்களா. ஸோ இந்த இடம் வந்து இந்த கண்ட்ரியில் ஒரு பிரபலமான ஒரு இடமா இருக்குதா. அதுமே பார்த்தீங்கன்னா ராயல் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்குது. உலகத்திலே பழமையான பொட்டானிக்கல் கார்டன் ஒரு கார்டனாக வந்து இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன் சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியிலே இந்த ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ங்கிறாங்க. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் பிரபலமாக இருக்குதா. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின் லாரா ப்ரொமனேட் பார்க்னு சொல்லி ஒரு பார்க் இருக்குது. உலக புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் பிரெயின் லாரா அவரோட சொந்த நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ தானா. இவர் பார்த்தீங்கன்னா பிரெயின் லாரா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரே மேட்ச்சில் 500 ரன் மேலே எடுத்த ஒரே கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் லாரா தான். ஸோ இவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து இவரோட பேரில் வந்து இந்த பார்க் வந்து இந்த கண்ட்ரியில் வச்சிருக்காங்களா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் இந்த ஸ்டீல் பேன் ட்ரம்ஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ட்ரம்ஸில் உள்ள ஸ்டீல் பேன் ட்ரம்ஸ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு நாடகம் வந்து இந்த டொபாக்கோ நாடு சொல்கிறாங்க. இந்த இந்த ட்ரம் இந்த ஸ்டீல் பேன் ட்ரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட், தேசிய இசைக்கருவியாக இருக்குதா. அப்புறம் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் லிம்போ அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு டான்ஸ், உலக புகழ் பெற்ற ஒரு டான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிம்போ டான்ஸு. இந்த டான்ஸ் வந்து உருவான ஒரு நாடகம் வந்து இந்த டொபாக்கோ நாடு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிம்போ டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டான்ஸுங்கிறாங்க. நடுவில் வந்து ஒரு கம்பு வச்சுட்டு அந்த கம்பு வழியாக வந்து உடம்பு நல்லா வளைச்சு அந்த கம்பில் தொடாமல் வந்து நம்ம போகணுமாமா. இதை இந்த டான்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட இந்த டான்ஸில் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த டான்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் உலகளவில் ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்குதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் லாப்ரியா பிச் லேக்னு சொல்லி ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரியில் மட்டும் சுமார் 1 கோடி டன் வந்து ஆஷ்பல்ட் ராக்ஸ் இருக்குதா. உலகத்திலே அதிகளவில் அந்த ஆஷ்பல்ட் கற்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த லாப்ரியா பிச் லேக் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஷ்பல்ட் கற்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு வந்து இந்த ஆஷ்பல்ட் கற்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியை சுற்றி வந்து கடல் இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியில் ஸ்கூபா டைவிங் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. இந்த கண்ட்ரியோட கடலில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பிரெயின் கோரல் ஒரு பவளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பவளத்தோட உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 அடி உயரமும் 16 அடி அகலம் இருக்குதாமா. அதுவும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட கடலில் சென்டர் பிளேஸ் அதாவது நடு கடலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குதாமா. நைலான் பூல்னு சொல்லி இயற்கையாகவே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குதாமா. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு இடமா இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த கரேபியன் நாடுகளே பழமையான ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதாமா. ஸோ அதனால இந்த கண்ட்ரி வந்து இந்த கரேபியன் நாடுகளே இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து இந்த கண்ட்ரியை சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்கனாமி வந்து ஆயிலையும் நேச்சுரல் கிளாஸையும் நம்பி இருக்குதாமா. கரேபியன் நாடுகளே அதிக அளவில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடாகவும் வந்து இந்த ட்ரினிடன் அண்ட் டொபாக்கோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெர் கேபிட்டா பார்த்தீங்கன்னா சுமார் $15,700 வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கரேபியன் நாடுகளே இந்த கண்ட்ரி தான் வந்து ஒரு நம்பர் ஒன் ரிச் கண்ட்ரியாக இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி வந்து கரேபியன் நாடுகளே ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, ஒரு சந்தோஷமான ஒரு நாடாகவும் வந்து இந்த கண்ட்ரியை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமாகவும் வந்து ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பால் போக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்க்குள்ள ஒரு நாடாக இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியில் கிரிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே ஒரு பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து கார்னிவல் ஃபெஸ்டிவல் இருக்குது. பிப்ரவரி மாதம் வந்து இந்த கண்ட்ரி பூரா இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து கொண்டாடுறாங்க. பல விதமான ட்ரெஸ் போட்டு மியூசிக் டான்ஸ்னு சொல்லி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இந்த கார்னிவல் ஃபெஸ்டிவல் இருக்குது. உலகத்திலே பெஸ்ட் கார்னிவல் ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் வந்து இந்த ட்ரினிடன் அண்ட் டொபாக்கோ சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் தீபாவளியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாக வந்து கொண்டாடுறாங்களா. கரேபியன் நாடுகளே தீபாவளியை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்த ட்ரினிடன் அண்ட் டொபாக்கோ இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கலாலு அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிரேவி மாதிரி இருக்கக்கூடிய டிஷ்ஷாக வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விதமான கீரைகளோட பல விதமான க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷாக இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா முருங்கா ஸ்கார்பின் அப்படின்ட்டு உலகத்திலே 2வது காரமான மிளகா வந்து இந்த கண்ட்ரியில் தான் விளையுதாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்விசில் காக்டெயில் அப்படின்ட்டு பழங்கள்லேருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு வகையான காக்டெயில் தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்க்லாகவும் ஒரு பாப்புலரான ஒரு ட்ரிங்காகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது இல்லாமல் இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.